வெல்கம் டு அவர் லெசன் டூ சப்ளிமெண்ட்ரி ரெட் ஹெட்டட் லீக் லீக்னா யூனியன் ஒரு அமைப்பு ஓகே ரெட் ஹெட்டட் ரெட் ஹெட்டட் இதில் வந்து என்னென்ன கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் கேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் வாட்சன் ஜாபஸ் வில்சன் வின்சென்ட் ஸ்பால்டிங் டங்கன் ரோஸ் மிஸ்டர் ஜோன்சன் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து அந்த கேரக்டர்ஸில் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸுங்கிறது வந்து ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் ஸோ டிடெக்டிவ்னா உங்களுக்கு தெரியும் துப்பரிவாளன்ட்டு சரியா இப்போ வந்து வாட்ஸன் யாருன்னா அவரோட டாக்டர் ஃப்ரெண்டு அடுத்தது வில்சன் கொடுத்துருக்காங்க ரெட் ஹேர்டு ஷாப்கீப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கதையில் வந்து மெயின் வந்து இந்த வில்சன் வந்து ஏன்னா அவரு தான் வந்து ரெட் ஹேர்ட் சிவப்பு முடி இருக்கு இல்லையா அதனால தான் அந்த கதையை பாருங்கள் ரெட் ஹெட்டட் லீக்குன்னு வந்திருக்கு அடுத்தது ஸ்பால்டிங் யாருன்னா அந்த ரெட் ஹேர்டு ஷாப்கீப்பர் இருக்கார்ல வில்சன் அவரோட அசிஸ்டண்ட்டு ஸோ அவனை அவனுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு ஜான் கிளேன்ட்டு ஓகே அப்போது டங்கன் ரோஸ் யாருன்னா ஸ்பால்டிங்கோட கூட்டாளி மேன் வித் ரெட் ஹேர் அவனுக்கும் அதே மாதிரி முடி இருக்கு மேன் வித் ரெட் ஹாவ் ஸோ மிஸ்டர் ஜோன்ஸ் யார் அப்படின்னா டிடெக்டிவ் ஃப்ரம் ஸ்காட்லாண்ட் யார் ஓகே ஸ்காட்லாண்ட் போலீஸ் இது இதில் வந்து அவரும் ஒரு டிடெக்டிவ் இப்போ வந்து யாருன்னா டாக்டர் வாட்ஸன் விசிட்ஸ் த அப்பார்ட்மெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஷெர்லாக் ஹோம்ஸ் டாக்டர் வாட்ஸன் வந்து ஒரு நாள் வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த டிடெக்டிவ் இருக்கார் இல்லையா அவரோட இதில் அப்பார்ட்மெண்ட்டில் போய் அவரை பார்க்க போகிறாரு ஹீ ஃபைன்ஸ் டிடெக்டிவ் ஹோம்ஸ் டாக்கிங் டு கிளைண்ட் வித் ப்ரைட் ரெட் ஹேர் ஜேபஸ் வில்சன் ஹோம்ஸ் ஆஸ்க் டாக்டர் வாட்ஸன் டு ஹியர் த அன்யூஷுவல் ஸ்டோரி ஆஃப் த கிளைண்ட்டு ஸோ அவன் என்ன சொல்கிறான் இங்கே பாரு இவன் வந்து என்னை பார்க்க வந்திருக்காரு ரெட் ஹேர் மேன் வந்து விசிட் பண்ணுறான் இவர் என்ன சொல்கிறாரு நீயும் கேளேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் தான் தட் ஹீ ரன்ஸ் எ பான் ஷாப் பான் ஷாப்னா என்ன அந்த அடகு கடை ஓகே நான் என்னென்ன போல்டில் கொடுத்துருக்கணும் அதை நீங்களும் உங்களோட இதில் அன்லைன் பண்ணிக்கோங்க ஸோ வாட் ஹீ ரன்ஸ் ஹீ ரன்ஸ் எ பான் ஷாப் ஸோ ஒன் டே இன் ஹிஸ் ஷாப் ஹீஸ் அசிஸ்டன்ட் வின்சன்ட் ஸ்பால்டிங் சோட் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இந்த நியூஸ் பேப்பர் தட் அனௌன்ஸ்ட் பர் ஓகே அந்த அசிஸ்டண்ட் வந்து என்ன கொடுக்குறோம் நியூஸ் பேப்பரில் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வந்திருக்கு அண்ட் ஓப்பனிங் என்னென்னா இந்த ரெட் ஹெட் லீக்கில் ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு ஒரு ஆட் கொடுத்துருக்காங்க வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் ப்ரோமஸ்டர் சேலரி ஆஃப் எவ்வளோன்னா ஃபோர் பவுண்ட்ஸ் எ வீக்குன்னு சொல்கிறாங்க எப்படி ஒரு வாரத்தில் நாலு பவுண்டு வந்து கொடுக்க போகிறாங்க சேலரியாக யா எது ஏன்னா இந்த ரெட் ஹெட்டடாக யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் வந்து போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ ஸ்பால்டிங் அர்ஜிட் வில்சன் டு அப்ளை சார் நீங்கள் வந்து அதில் சேர்ந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவனை கம்பல் பண்ணுறான் ஸோ அந்த டிமிட் ரெட் ஹேட் பான் ப்ரோக்கர் டிட் ஸோ ஸோ அவன் டிமிட்னா என்னென்னா அவனுக்கு அந்த இல்லை வேண்டாம் அப்படின்னு மறுக்கிற குணம் இல்லை அவனுக்கு போல்டு போல்னஸ் கிடையாது ஸோ அவன் என்ன சொல்கிறான் ஓகே நான் சொல்கிறது மாரி செஞ்சுறேன்ட்டு அவனும் போய் அதில் ஜாயின் பண்ணிடறான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா வில்சன் வாஸ் அக்செப்டட் இன் டு த லீக் பை டங்கன் ரோஸ் த ரெட் ஹெட் ஆஃப் த லீக் இப்போ வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணிடுறான் பார்த்தியா அந்த அங்கே ஒர்க் பண்ணுற அந்த லீடர் மாதிரி இருக்கிறவன் தான் அந்த டங்கன் ரோஸுங்கிறவன் ஓகே த ஹெட் ஆஃப் த லீக் அவன் வந்து அதில் ஹெட்டு ஹீ லேர்ன் த நாமினல் ட்யூட்டீஸ் கன்சிஸ்டட் ஒன்லி ஆஃப் ஹிஸ் கம்மிங் டு த ஆஃபீஸ் ஃப்ரம் டென் ஏஎம் டு டூ பிஎம் ஸோ ஹீ லேர்ன் த என்னென்னா சரி அவனுக்கு என்ன லீன் கொடுத்துருக்காங்கன்னா நாமினல் டியூட்டீஸ் கொடுத்துருக்காங்க நாட் ரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வந்து ஃபேக்கு அவனுக்கு கொடுத்த டியூட்டியே வந்து ஒரு ஃபேக்கான டியூட்டி இல்லையா நீங்கள் இந்த நேரம் வாங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த நேரம் பாருங்கள் காலையில் பத்து மணிலேருந்து மதியானம் ரெண்டு மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஈச் டே ஸோ காப்பிங் அவுட் ஆஃப் த எதை காப்பி பண்ணுனா ஒன்றும் இல்லை ஒரு சைன் என் அப்படியே பிரிட்டானிக்கா அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது பார்த்தீங்களா இது வந்து என்னது ஒரு கலை களஞ்சியம் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் எல்லாமே இருக்கும் என்சைக்ளோபீடியா அப்படின்னு ஒருத்தனை இவன் பெரிய என்சை என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவன்கிட்ட எல்லா மேட்டருமே இருக்கும் எதை பற்றி கேட்டாலும் ஆன்சர் பண்ணால் தெரியும் அவனுக்கு ஸோ தட் ஹீஸ் கால்ட் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி சமாசுக்கு சொல்லுவான் ஸோ அது மாதிரி இப்போது ஒரு புக்கு அது மாதிரி கொடுத்து அவனை வந்து லாங் ஹேண்டடாக உட்கார வச்சுருக்காங்க உட்கார வச்சு நீ அதை வந்து காப்பி பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துறாங்க ஓர வேலையே இல்லை அவனுக்கு வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணுறது தான் ஸோ இந்த மாதிரி அவன் என்ன எத்தனை வாரம் போகிறான்னு சொன்னால் எயிட் வீக்ஸ் வந்து போயிருக்கான் எத்தனை வாரம் போயிருக்கான் எயிட் எயிட் வீக்ஸ் அண்டில் ஒன் டே ஹி அரைவ்ட் அட் த ஆஃபீஸ் டு ஃபைண்ட் இட் க்ளோஸ்டு வித் அ நோட்டீஸ் ஆன் த டோர் தட் த ரெட் ஹெடட் லேக் ஹேட் பீ டிசால்வ்டு இந்த க்ளூ வந்து கலைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவங்க போட்டுவிட்டாங்க ஸோ இந்த டி வேர்ட்ஸ் தான் இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கேன் சரி நீங்கள் அதில் நியூ வேர்ட்ஸ்னு சொல்லி போட்டு எழுதிடுங்க ஃபேர்னா காப்பியில் ஹி வாஸ் ஸோ டிஸ்டர்ப்டு பை த தாட் தட் சம் ஒன் ஹேட் பின் பிளேயிங் ஏ ப்ராக்டிக்கல் ஜோக் ஆன் ஹேம் தட் ஹீ கேம் டு ஹோம்ஸ் ஃபார் சொல்யூஷன்ஸ் யாரோ நம்மளை சுற்றி ஒரு கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க அதில் என்னால் ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் ப்ராமிசஸ் டு லுக் இன் டு த கேஸ் சரி சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஹோம்ஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாரு வில்சன் வந்து போயிடுறான் அந்த இடத்துல அப்போ வாட்ஸன் நோ டூ வில்சனோட ஷாப்புக்கு ரெண்டு பேரும் போகிறாங்க இன் அது எங்கே இருக்குன்னா சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் அட்வான்ஸ் ஓகே சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர்னால் அந்த ஒரு அந்த ஒரு பிளேஸ் சதுக்கம் ஓகே ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க போகிறாங்க ஸோ அந்த பிளேஸ் என்ன ப்ளேஸ் நேம் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லத் தெரியணும் சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் ஓகே இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ரீட் த ப்ளே எக்ஸ்ட்ராக்ட் டு நோ த ஹாப்பனிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைலாக் ரைட்டிங் மாதிரி போகுது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டைலாக்ல ஸ்டார்ட் ஆகுது அவுட் சைடு சைட்ஷன்ஸ் ஷாப்ஸ் இன் சாக்ஸ் கோபர்க் ஸ்கொயர் ஹோம்ஸ் இஸ் வாக்கிங் அப் அண்ட் டவுன் அப்படியே அந்த கடையில் முன்ன பின்னே வந்து நடந்துகிட்டே இருக்கார் மேலே கீழே இறங்குறாரு படி ஏறி ஏறி தென் ஹி ஹிட்ஸ் த கிரவுண்ட் அவுட் சைட் த ஷாப் வித் ஹிஸ் வாக்கிங் ஸ்டிக் யார் அந்த துப்பறி டிடெக்டிவ் இருக்கார் இல்லை அவர் ஒரு வாக்கிங் ஸ்டிக் வச்சிருக்காரு அதை தட்டிக்கிட்டே மேலே ஏறி ஏறி இறங்குறாரு தென் ஹீ நாக்ஸ் அந்த டோர் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கதவை தட்டுறாரு ஸ்பால்டிங் வந்து ஓப்பன் பண்ணுறான் அந்த கடையை அந்த அசிஸ்டண்ட்டு த லெக்ஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரௌசர்ஸ் ஆர் டர்ட்டி அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆச்சு அவன்ட அவனோட ட்ரௌசர் போட்டிருக்க ட்ரௌசர்லாம் டர்ட்டியாக இருந்துச்சு ஓகே பர் இது வந்து அந்த ரெட் ஹெட்ட் லீக் இஸ்ஃபினிஷ்டு அப்படின்னு போட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்த உடனே இந்த வில்சனுக்கு அந்த அந்த கேரக்டர் யார் அவங்களுக்கு கொடுத்தது அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சு ரொம்பவும் மன கஷ்டமாயிடுச்சு ஸோ அவரோட கடையில் தான் நிற்கிறாங்க இது வந்து அவன் ஜாயின் பண்ண ஆஃபீஸு பிக்சர் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்பால்டிங் வந்து கேட்குறான் அடுத்த ஃபிகர் வந்து அதில் இருக்கும் டர்ட்டியாக இருக்கும் பாருங்கள் சீன் த்ரீல டர்ட்டியாக இருப்பான் பேண்ட்டோட இங்கே வந்து கேட்குறான் கேன் ஐ ஹெல்ப் யூ ஹோம் சொல்கிறான் எஸ் ஹவு கேன் ஐ கெட் டு த ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்கிறான் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது த தேர்ட் ஆன் த ரைட் அண்ட் ஃபோர்த் ஆன் த லெஃப்ட்னு சொல்கிறான் ஓகே ஹி கோஸ் பேக் இன் டு த ஷாப் அண்ட் க்ளோஸஸ் டோர் இது ஆன்சர் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்றான் ஓகே ஹி இஸ் அ க்ளவ் அங் மேன் வாட்ஸ் அன் அப்படின்னு ஹோம் சொல்கிறாரு இஸ் ஹி ஒயிட் டி ஆஸ்க் அபவுட் த ஸ்ட்ரேன் யூ நோ லண்டன் வெரி வெல் யூ வாண்டட் டு சீ ஹீம் நான் சொல்கிறான் இல்லைப்பா உனக்கு ஏற்கனவே இங்கே யாரை எல்லாத்தையும் தெரியும் லண்டனில் இருக்கிறவங்களையும் தெரியும் இடமும் தெரியும் நீ ஏன் இங்கே போய் அவனை போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான் டெட்டி நோட்டிஸ் ஹிஸ் ட்ரௌசர் அவன் ட்ரௌசர் பார்த்தியா ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்கிறான் பட் ஐ சோ you யூ the த with வித் யோஸ்டிக் நீ வந்து அந்த groundல வந்து அல் குச்சியில் வச்சு தட்டிகிட்டே போயிட்டு போய்ட்டு வந்து அதை தான் நான் பார்த்தேன் அவனை கவனிக்கலையே அப்படின்னு டாக்டர் சொல்கிறார் ஓகே my dear Watson திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் டிஸ்கஷன் நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இது சரியான நேரம் கிடையாது so I must go and look on the road behind ஆக்ஸ் கோபக் square ஸோ யூ ஹேவ் டு கோ டு வார்க் நம்ம வந்து இந்த வெளியில் போய் இந்த ரோட்டில் நடக்க வேண்டிய டைம் வந்துருச்சு வா நம்ம வெளியே கிளம்பினோம் போகலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ரோட்டில் அப்படின்னு சொல்கிறேன் எஸ் டு த ஹாஸ்பிட்டல் சரி நீ கூட வேலைக்கு போகணும்ல அப்படின்னா ஆமாம் நான் ஹாஸ்பிட்டல் போகணுன்னு ரைட்டு சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு ஐ வாண்ட் டு யுவர் ஹெல்ப் டு நைட் சரி நீங்கள் நைட் பத்து மணிக்கு மட்டும் வந்தால் போதும் எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் எத்தனை மணிக்கு கூப்பிட்றாரு கமாட் டென் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக்கா டென் ஓ கிளாக் அப்படின்னு கேட்டால் ஒட்டிஸ் யூர் ஆன்சர் டென் ஓ கிளாக் எஸ் அதனால தான் கொடுத்துருக்கேன் சீன் டூவில் பாருங்கள் ஸ்ட்ராங் ரூம் அட் எ பேங்க் ஒரு பேங்க் இருக்குது அதில் ஒரு ஸ்ட்ராங் ரூம் இருக்குது ஸ்ட்ராங் ரூம்னால் அந்த இதெல்லாம் வந்து வைப்பாங்க பார்த்திங்களா முக்கியமான நகை காசு லாக்கர் மாதிரி அந்த ரூமுக்கு வித் மெனி பாக்ஸஸ் அண்டு கிரேட்ஸ் கிரேட்ஸ் நின்று அதில் என்ன கிரேடு என்னென்ன கிரேட் வச்சுருக்காங்கன்னா அந்த உட்டன் க கண்டெய்னர் என்னென்ன எத்தனை கிரேடு அப்படின்னு சொல்லி கேட்போம்ல ஸோ அந்த கிரேட்னா உட்டன் கண்டெய்னர் அப்படின்னு அர்த்தம் இங்கே ஸோ ஹோம்ஸ் ஜோன்ஸ் அண்ட் ஜோன்ஸு அண்ட் போலீஸ் மேன் ஆன் எ ஸ்டேஜ் ஹைடிங் பிஹைண்ட் சம் பாக்ஸஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு பாக்ஸுக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிட்ருக்காங்க அப்போது வந்து ஹோம்ஸ் வந்து பேசுகிறாரு எல்லாம் ரெடியாக இருக்கா இஸ் எவ்ரி ரெடி அப்ஸ்டர்ஸ் மிஸ்டர் ஜோன்ஸ் அப்படின்னு கேட்குறான் ஸோ அப்போது வந்து மை மென்னாவாக வெயிட்டிங் அண்ட் ஃப்ரண்ட் டோர் ஆஃப் த பேங்க் அண்ட் நியர் த ஷாப் அவர் சொல்கிறாரு பேங்கோட ஃப்ரண்ட்டு டோரில் வந்து என்னோடய ஆளுங்கெலாம் வெயில் வெயிட் அப்புறம் அந்த கடைக்கிட்டையும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்கிறாங்க குட் நவ் வி மஸ்ட் பி குவாய்ட் அண்ட் வெயிட் சார் நம்ம என்ன பண்ணப்போ அமைதியாகவும் பொறுமையாகவும் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இட் புட்ஸ் அவுட் த லைட் த ஸ்ட்ராங் ரூம் இஸ் டார்க் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு டார்க் பண்ணி வச்சுருக்காங்க பட் வீ கேன் சி த மென் வெயிட்டிங் பிஹைண்ட் த க்ரேட்ஸ் நத்திங் ஹேப்பன் வாட்ஸ் அண்ட் லுக்ஸ் அட் ஹிஸ் வாட்ச் டைம் பார்த்த டாக்டர் கேட்குறாரு லெவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சி ஹோம்ஸ் எப்போது அப்படிங்கிறாரு அப்புறம் ஹோம் சொல்ல டோன்ட் ஸ்பாயில் அவர் இன்வெஸ்டிகேஷன் ஐயோ தைசி வாயை திறந்து நம்ம இந்த கண்டுபிடிக்கிற இந்த இதை வந்து நீங்கள் கெடுத்துடாதீங்க இருங்க அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன ஆகுதுன்னா பேசிட்டே இருக்கும்போது தி சி எ லைட் கம்மிங் த்ரூ எ த்ரூ த ஸ்டோன் ஃப்ளோர் சடன்லி தி ஸ்டோன்ஸ் கிவ்வே ஃபஸ்ட்டு ஹேண்ட் வித் த கன் கம்ஸ் அவுட் ஆஃப் த கிரவுண்ட் தென் அனதர் ஹேண்ட் ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு கை வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த ஓட்ட வழியாக வெளியே வருது அப்புறம் வந்து ஸ்பா இன்னும் ஸ்பால்டிங் வந்து அதில் யார் வந்தாங்கன்னா ஸ்பால்டிங் வரா அதுக்கு பின்னாடி ரோஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்ஹெடு ஹெட்டு வந்து வரான் அப்போ ஸ்பால்டிங் சில்க் டு ரோஸ் நவ் ஹாவ் யூ காட் வித் ஹிஸ் லைட் ஹோம்ஸ் கம்ஸ் அவுட் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிஸ் பாக்ஸ் அப்போது வந்து இவர் என்ன பண்ணுறாரு அவர் கையில் வச்சுருக்க அந்த ஸ்டிக்குனால் அந்த இதை வந்து ஸ்பால்டிங் இது வந்து தட்டி விட்டுறான் அப்போ தட்டி விட்டோன்னே என்ன பண்ணிடுறேன் ரோஸ் குயிக்லி கெட்ஸ் பேக் உடனே அந்த டனலில் அந்த என்ன அந்த டனல்லாம் என்ன அப்படின்னா இங்கே வருது அண்டர் க்ரவுண்டு பேசேஜ் இருக்குல்ல அதுதான் இங்கே டனல்னு அர்த்தம் ஸோ அந்த அதில் வந்து அவன் ஓடி போயிடுறான் பின்னாடி வழியாக அப்போ ஜோன்ஸ் வந்து வான்ஸ் டு ஸ்டாப் ஹிம் அந்த போலீஸு கூட வந்து அவனை நிறுத்தணும்னு நினைக்கிறேன் அவன் முடியல ஏன்னா அவன் பின்னாடி வழியாக ஓடிடுறான் கீழே பாதைக்குள்ள அப்போ ஹோம் சொல்கிறான் யூ கான் கெட் ஏ வே நீ விட்டுரு அவன் ஒன்று எங்கேயும் ஓட முடியாது ஜான் க்ளே அந்த இவன் வந்து சொல்கிறான் ஜான் க்ளே நீ ஓட முடியாதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு நோ பட் ரோஸ் மை ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறான் நீ ஒன்றும் கவலைப்படாத அவனுக்கு ஏற்கனவே அங்கே மூணு பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த சைடு போய் நின்ன ஒன்று அங்கே இருக்கிறவங்க அவனை பிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்பால்டிங் அந்த யூ திங்க் ஆஃப் எவ்ரி திங் மிஸ்டர் ஹோம்ஸ் யூ ஆர் வெரி கிளவர் சொல்கிறேன் நீங்கள் எல்லாத்தையுமே புத்திசாலித்தனமாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறான் ஸோ ஆர் யூ ஜான் க்ளே யூ ரெட் ஹெட்ட் லீக் வாஸ் கிளவர் இருக்கட்டும் அதே மாதிரி தான் வந்து உங்களோட ரெட் ஹெட்ட் லீக்கும் வந்து நீங்களும் வந்து ரொம்ப புத்திசாலி தான் அப்படின்னு சொல்கிறான் அதில் வந்து பாருங்களேன் எப்படின்னா செர்லக் ஹோம்ஸ் ஸ்டடி ஸோ ஹோம்ஸ் அண்ட் வாட்ஸன் ஆர் சிட்டிங் ஆன் சேர்ஸில் வந்து உட்காந்துட்ருக்கும் இருக்கும்போது ஹோம்ஸ் சொல்கிறான் தெர் வாஸ் அ நெவர் எனி ரெட் ஹெடட் லீக்குங்கிறது கிடையாது வில்லன்ஸ் வாண்டட் வில்சன் அவே ஃப்ரம் த ஷாப் ஃபார் சம் ஹவர்ஸ் எவ்ரி டே அதாவது இந்த இந்த வில்லன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வில்சனை வந்து கொஞ்ச நேரம் அவன் கடையிலேருந்து வெளியே போக வைக்கணுங்கிறத அவங்களோட எண்ணமாக இருந்துச்சு ஏன்னா அந்த கடை வந்து அந்த பேங்க்குக்கு பேக் சைடில் இருந்துச்சு அதனால இந்த பான் ஷாப்பிலேருந்து உள்ள அண்டர் க்ரௌண்டில் போய் அந்த பேங்க்குக்குள்ளே போயிடலாங்கிறத அவங்களோட ஐடியா தென் க்ளேஸ் ஆர் த கலர் ஆஃப் ரோஸ் ஹேர் என்னென்னா அந்த ரோஸ் ஹேர் அண்ட் என்ன பண்ணியிருக்கேன் தாட் ஆஃப் ரெட் ஹெட்ட் லீக் ஸோ வென் வில்சன் வென் டு ஒர்க் இன் தவர் ஆஃபீஸ் எவ்ரிடே ஸோ அவங்களுக்கு அந்த சுரங்கப்பாதத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் தேவையோ அவ்வளோ நேரம் மட்டும் த ஹே டு டைம் டு மேக் த டனல் அந்த அதுக்காக அந்த நேரம் மட்டும் அவனுக்கு வேலை கொடுத்தாங்க பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் அவனை விட்டுருவாங்க அதை வந்து ஒரு எயிட் வீக்ஸ் முடிஞ்ச உடனே அந்த வேலை முடிஞ்ச உடனே அந்த இவங்களோட ரேட் ஹெட்டட் லீக் ஆஃபீஸையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ ஸ்பால்டிங் இன் இஸ் ஜான் கிளே அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார் ஸ்பால்டிங் தான் ஜான் கிளேன்னு ஏன்னா இஸ் அ நொட்டோரியஸ் தீஃப் நொட்டோரியஸ்னால் ஏற்கனவே வெல் நோன் ஃபார் சம் பேட் குவாலிட்டியால் ஏற்கனவே தேடப்பட்டு வந்து ஒரு திருடன் அப்படிங்கிறது வந்து வாட்ஸன் வந்து வாட்ஸன்ட்டு சொல்கிறாங்க வென் டிட் யூ ஃபஸ்ட் நோ தட் எப்படி உங்களுக்கு தெரியும் அவன்தான்ட்டு அப்படின்னு சொல்கிறான் ஐ சஸ்பெக்டட் வென் ஸ்பால்டிங் வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஃபார் ஹாஃப் மேஜஸ் எனக்கு வந்து அவன் வந்து ஒரு பாதி சம்பளத்தில் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான் பார்த்தியா அப்போவே எனக்கு அவன் மேலே சந்தோ சந்தேகம் வந்துருச்சு ஒய் ஐ தாட் அப்புறம் ஸ்பால்டிங் ஆஃப் அண்ட் வென் டவுன் டு த செல்லர் அடிக்கடி அவன் என்ன பண்ணுவான் அவனோட கடையில் ரூம் அண்டர் கிரவுண்ட் ரூமுக்கு தான் கீழே இறங்கி போய்ட்டுறான் பார்க்குறதுக்கு வாட் இஸ் இ டூயிங் டவுன் தேர் அப்போ அவன் அங்கே என்ன பண்ண போகிறான் ஐ தாட் ஒரு வேளை டனல் ஏதாவது ஃபார்ம் பண்ணுறாங்களோ ஸ்பால்டிங் மேக்கிங் ஏ டனல் ஐ தாட் டூ டே அனதர் பில்டிங் அப்போ இன்னொரு பில்டிங்க்கு இங்கேருந்து ஒரு டனல் எடுத்துகிட்டு போவானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து அந்த இதை வந்து ஸ்டிக்கை வச்சு தட்டி தட்டி பார்த்தேன் ஆமாம் ஆமாம் தான் புரியுது நீ ஏன் அந்த இடத்துல அங்கே தட்டி தட்டி பார்த்தேன்னு அப்படிங்கிற சொல்கிறாங்க ஐ வாண்டட் டு நோ இஃப் த செல்லர் வாஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஷாப் அம்மா நீ வந்து கடைக்கு முன்னாடியே ஏதாவது ஹோல்ட் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தேன் பட் அங்கே கிடையாது அது கடைக்கு பின்னாடி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஐ சா த மேன்ஸ் ஹோல்டிங் ஐ ரெகனைஸ்டு ஹிம் இம்மிடியேட்லி அவனை பார்த்தோன்னே எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க யூ சி ஹிஸ்ட்ரவுஸை தேர்ட்டியாக இருந்துச்சுல அதுதான் எனக்கு அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு டர்ட்டி ஒர்க்கு வந்து டன்னலில் தான் பண்ண முடியும் மண்ணெல்லாம் படியாமல் பண்ண முடியாதுல்ல ஸோ வெரி கிளேவர் ஹோம்ஸு தென் ஐ வெயின் டு த நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு பின்னாடி போனால் ஐ வாஷ் வெரி ஷார்கடு பேக் ஆஃப் த ஷாப் வந்து ஒரு பேங்க் அண்ட் வாட் இட் ஐ சீனா த பேங்க் ஸோ த பேங்க் எஸ் ஆஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வாட் இஸ் த யங் மேன் மேக்கிங் ஏ டனல் ஐ தாட் ஸோ இங்கே எதுக்கு அவன் போடுறான் அப்படின்னு பார்த்தோம்னா டு கெட் இன் டு த பேங்க் ஸ்ட்ராங் ரூம் வரைக்கும் போயிருக்கு ஸோ பட் ஒய் டு நைட் டிட் யூ நோ எப்படி இன்றைக்கி ராத்திரி அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னா பிகாஸ் அந்த அந்த ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்களே ரெட் ஹெட்ட்லிக்கு அந்த டனல் வந்து மஸ்ட் பி ரெடி ஏன்னா அதனால தான் அவங்க அது க்ளோஸ்ட்னு போர்டு வச்சாங்க எப்படின்னா சாட்டர்டே இஸ் அ குட் டே எப்படின்னா த பேங்க் டஸ்ட் நோ ஓப்பன் ஆன் சண்டே சண்டே பேங்க்கு ஓப்பன் ஆகாது ஸோ ஹாலிடே அப்புறம் வந்து அந்த தீஃபஸ்க்கு வந்து இது என்ப் டைம் டு கெட் ஆ இல்லையா அதனால் உள்ளே போய் போதுமான திருடிட்டு மெல்ல வெளியே வர்றதுக்கு சண்டே ஒரு நாள் முழுக்க எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கா அவங்களுக்கு ஹரிபரியாக வெளியே வர வேண்டியது அதனால் அவங்க கரெக்டாக அந்த ஆஃபீஸை மூணவனே எனக்கு டவுட் வந்துருச்சு இன்றைக்கி தான் அவங்க திருட வர்றாங்கண்ணா அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது வாட்ஸன் சொல்கிறான் பட் தே டென்ட் கெட் அவே ஹோம்ஸ் யூ ஆர் வெரி கிளவர் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு வந்து இன் எ சீரியஸ் டோன் தட்ஸ் வெரி ட்ரூ வாட்ஸன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ கதை முடிஞ்சிருச்சு இதோட ஸோ எப்படி வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் அந்த இதில் இதில் வந்து ஹோம்ஸ் வந்து ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ் இது மாதிரி நிறைய கதை அவர் வந்து இருக்குது இதில் க்ளோசரி கொடுத்துருக்காங்கம்மா நீங்கள் இதை நோட்டில் எழுதிடணும் ஃபஸ்ட்டு டாபிக் நேம் போட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோகிராஃபி வாஸ் விஞ்சன்ஸ் பால்டிங்கோட ஹாபி அது ஃபால்ஸு இதில் ஆன்சர் எல்லாமே ஃபால்ஸாக வரும் ஸோ ரோஸ் டிட் நாட் வாண்ட் டு ஹேர் வில்சன் இல்லை அவனை வைக்கணும்னு தான் நினச்சான் இல்லையா ஸோ அது ஃபால்ஸு வில்சன் ஒர்க்குடு ஃபார் மிஸ்டர் ரோஸ் ஃபார் சிக்ஸ் வீக்ஸான்னு கேட்குறாங்க இல்லை எயிட் வீக்ஸ் இருந்தான் இல்லையா ஸோ அது ஃபால்ஸு ஜோன்ஸ் வந்து லாயரான்னு கேட்குறாங்க லாயர் இல்லை அவரும் ஒரு டிடெக்டிவ் போலீஸ் தான் இங்கே பாருங்கள் ஸ்பால்டிங் டக் டனல் ஃப்ரம் த செல்ல ஆஃப் த ஷாப் டு த ஜுவல்லரி ஷாப்புக்கு போச்சான்னு கேட்குறாங்க இல்லை அது எங்கே போச்சு பேங்க்குக்கு போச்சு ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஆன்சரை மீதி கொஷின் ஆன்சர்ஸ் இதையும் ஃபார்வர்ட் பண்ணிவிடுறேன் பாருங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன்ஸ் நல்லா புரியும் ஓகே தேங்க்யூ